நான் உங்க ரேடியோ சிட்டி விக்கி பேசிட்டு இருக்கேன். ரேடியோ சிட்டி 91.1 இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்டர்வியூ கேட்க போறோம். என்ன இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க அப்படின்னா, பக்கவாதம் ஸ்ட்ரோக், இது பொதுவாக வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயம். ஸ்ட்ரோக் அப்படின்ற வார்த்தை ஒரு மிகப்பெரிய அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவே இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ 29 அக்டோபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு ஸ்பெஷலான டே சொல்கிறாங்க அப்படின்னா, உலக பக்கவாத தினத்தை முன்னிட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதான் இந்த 29 அக்டோபர் ஸ்ட்ரோக் டேவை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு மருத்துவர் இருக்காங்க. ஸோ டாக்டர் பி முத்துராஜன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ சார் மக்களுக்கு. டாக்டர் முத்துராஜன் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க, அதாவது நுண்துளை ரத்தநாள சிகிச்சை நிபுணர். மூளையிலிருந்து கால் வரைக்கும் இருக்க ரத்த குழாய்களை ஆஞ்சியோ மூலமாக அடைப்புகளையும் வீக்கத்தையும் சரி செய்யக்கூடிய சிகிச்சை நிபுணர். கார்டியாலஜிஸ்ட் என்ன பண்றாங்களோ அது இதயம் தவிர்த்து மிச்ச இடங்களில் உள்ள ரத்த குழாய்களை ஆஞ்சியோ மூலமாக நம்ம சரி செய்து கொள்ளலாம். அந்த சிகிச்சை நிபுணர் நான். சூப்பர் சார். ஸோ டாக்டர் கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம் இன்டர்வியூல. சார் முதல்ல இப்படி ஒரு தினம் எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு, இந்த ஸ்ட்ரோக் டே அப்படின்றதோடைய அர்த்தம் என்ன, மக்கள் எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கணும், அதை பத்தி சொல்லுங்க சார். பக்கவாதம் பாத்தீங்கன்னா உலக அளவில் அது 3வது முக்கியமான காரணமா இருக்கு. இதனால பாதிக்கப்படுறதுனால மக்களுடைய உயிருக்கு பாதிக்கப்படுபவருடைய உயிருக்கும் ஆபத்திற்கு மேற்கொண்டு அவங்களுடைய தினசரி நடவடிக்கைகளையும் அவங்களால செய்ய முடியாம போய்விடுகிறது. ஏனென்றால் பாத்தீங்கன்னா பக்கவாதத்தினால பாதிக்கப்படுறது கை கால் செயலிழப்பு பேச்சு போயிருது. ஸோ அவங்களால ரெகுலரா டே டு டே ஆக்டிவிட்டிஸ் சொல்லக்கூடிய நார்மல் நடந்து போறது, ரெகுலர் சாப்பிடுறது எதுவுமே கூட அவங்களால பண்ண முடியாம போயிடும். ஸோ இதோட முக்கியத்துவத்தை உணர்றதுக்காக ஸ்ட்ரோக் டே அவேர்னஸ் சொல்றதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்றதுக்காக மக்களுக்கு மக்களுக்கு அதை தெரியப்படுத்தணுன்றக்க ஸ்ட்ரோக் டே அவேர்னஸ் ப்ரோக்காக 29th நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சார் பேசிக்கா சின்ன பசங்க இந்த இன்டர்வியூ கேட்கலாம், இல்ல ஸ்ட்ரோக் பத்தி தெரியாத நிறைய பேர் கேட்கலாம். சோ அவங்களுக்கு ஒரு சுருக்கமா ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன, என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், அதை மாதிரி சொல்லுங்க சார். பக்கவாதம் என்பது இப்ப மக்களுக்கு ஹார்ட் அட்டாக், அதோட ஹார்ட் அட்டாக்னா என்னன்னு தெரியும். அதாவது அதோட ஹார்ட் அட்டாக் வந்தா உடனே ஒரு மணி நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு போகணுன்ற அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்கு. பட் ஸ்ட்ரோக் அல்லது பக்கவாதம்ங்கிறது பிரெயின் அட்டாக்னு நம்ம சொல்றது கிடையாது. ஆக்சுவலா இது பிரெயின் அட்டாக் தான். மூளைக்கு செல்லும் ரத்த குழாயில ரத்தம் அடைபட்டதுனால பக்கவாதம் வந்துருது. ஸோ பிரெயின் ஹார்ட் அட்டாக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே போல இந்த ஸ்ட்ரோக் அதாவது பிரெயின் அட்டாக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பக்கவாதத்தோட அறிகுறிகளான பேச்சு குளறுதல், முகம் வாய் கோணிக்கொள்ளுதல், ஒரு கை கால் செயலிழப்பு இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த அறிகுறியை கண்டறிந்த உடனே யோசிக்காம சரியான ஆஸ்பத்திரிக்கு, அதாவது எங்க நமக்கு சிடி எம்ஆர்ஐ ஸ்கேன், நியூராலஜிஸ்ட் அல்லது இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்ட், அதாவது அந்த ஸ்பெஷலிஸ்ட் இருக்க டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா பக்கவாதத்தை கம்ப்ளீட்டா சரி பண்ணிக்கலாம் நம்ம. சூப்பர். ஸோ இந்த பக்கவாதம் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும்னு சொன்னாங்க, அண்ட் இதை பத்தின இன்னும் மேற்கொண்டு நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க போறோம். சார் இப்போ இந்த பக்கவாதம் யாருக்கெல்லாம் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்றத சொன்னீங்கன்னா மக்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதை சொல்லுங்க சார். ஓகே. இதயம் பாதிப்புக்கு காரணமான என்னென்ன காரணமோ அதே தான் பக்கவாதம் வரதுக்கும் காரணம். இதயம் பாதிப்பு காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங் சொல்லுவாங்க, கொழுப்பு அதிகமா இருந்தா இதய பாதிப்பு வரலாம். அதே போல ப்ரெஷர் அதிகமா இருக்கிறவங்க, ஒரு சிலருக்கு கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம் சொல்லுவோம், ஒரு ரத்த கொழுப்புக்குரிய காரணிகள் அதிகமாகும், ரத்த ஓட்டத்துல அதிகமாக இருக்கலாம். அப்புறம் ரத்தம் உறையும் தன்மை அதிகமா இருக்க பேஷண்ட்ஸ், அவங்களுக்கு சின்ன வயசுலயே கூட ஸ்ட்ரோக் வரலாம். இந்த மாதிரி ஹை ரிஸ்க் பேஷண்ட் அவங்க பாத்தீங்கன்னா பக்கவாதம் வரத்துக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. மேலும் இதயத்துல ஒரு சிலருக்கு சீரான துடிப்பு இல்லாதவங்க ஏட்ரியல் ஃபைப்ரில்லேஷன் என்று சொல்லுவோம், அது பாத்தீங்கன்னா அந்த இதுல ரத்தம் இதயத்துல உறைஞ்சு அது மூளைக்கு போறப்பையும் பக்கவாதம் வரலாம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்களுக்கு பக்கவாதம் அதிக வாய்ப்பு. மேலும் இப்ப ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க செடன்டரி ஒர்க், அதாவது உடற்பயிற்சி இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரி பேஷண்ட்க்கு பாத்தீங்கன்னா இப்ப காமனா யங் ஸ்ட்ரோக் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். 25-30 வயசுல இருக்க பேஷண்ட்டுக்கெல்லாம் கூட இப்ப பக்கவாதம் வருது. ஸோ இதுக்கு உடற்பயிற்சி இல்லாதவங்களுக்கும் இந்த மாதிரி பக்கவாதம் வர வாய்ப்பு அதிகம். சூப்பர் சார். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, அதாவது பக்கவாதம் வராமல் இருக்கணும் அப்படின்னா மக்கள் என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு அட்வைஸும், அதே ஆல்ரெடி பாதிக்கப்பட்டவங்க லைஃப் ஸ்டைலில் என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வந்தால் அதுலேருந்து வெளிவரலாம், அதை வெளிவர முடியுமா முடியாதா, எந்த அளவுக்கு கியூர் ஆக முடியும் அப்படின்றத பற்றி டீடைலாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் இது வந்து பேசிக்காக டயட் மாடிஃபிகேஷன், அதாவது உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றத்தை கொண்டு வரணும். அதிக கொழுப்பு உள்ள உணவுகள் எண்ணெய்கள் உள்ள ஐட்டங்களை அவாய்ட் பண்ணிக்கணும்.
காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கணும். நீர் நிறைய குடிக்கணும். தினசரி வாட்டர் இன்டேக் அரௌண்ட் 2.5 மோர் தன் 2 லிட்டர்ஸ், 2 லிட்டருக்கு மேல இருந்தா ரொம்ப நல்லது. இரண்டாவது பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ், மார்னிங் ஈவினிங் டைம்ல வாக்கிங் போறது ரொம்ப நல்லது. இது மாதிரி பண்றதுனால உடம்புல அதிகப்படியான கலோரி சேராது, கொழுப்பு குறையும். ஸ்மோக் பண்றவங்க கண்டிப்பா அதை உடனடியா நிறுத்தணும், ஏன்னா ஸ்மோக்கிங்னால ரத்தம் முறையும் தன்மையை அதிகப்படுத்தும். அதனாலதான் ஹார்ட் அட்டாக்ல இருந்து பக்கவாதம் வர வரைக்கும் காரணங்கள் அதிகமா காரணமான முக்கியமான காரணமா அது இருக்குது. கடைசியா பாத்தீங்கன்னா அறிகுறிகள்னு சொல்லுவோம், தலை சுத்தல் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நியூராலஜிஸ்ட பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டேப்லெட் கொடுத்துருவாங்க, பிளட் தின்னர்ன்ற டேப்லெட். அதை நிறுத்தாம சாப்பிட்டுக்கணும், ஏன்னா அது மேற்கொண்ட பெரிய பக்கவாதம் வராம தடுத்து வைக்கும். தேவைப்பட்டான பேஷண்ட்டுக்கு டாப்ளர் ஸ்கேன் சொல்லுவோம், கழுத்துக்கு போற ரத்த குழாய்கள்ல டாப்ளர் ஸ்கேன் பண்ணி பாத்துக்கலாம், அதுல கொழுப்பு படிஞ்சிருக்கா இல்லையான்றது அதையும் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பண்றதுனால ஓரளவுக்கு நம்ம பக்கவாதத்தை தவிர்த்து கொள்ள முடியும். ஓகே சார். சார், ஆல்ரெடி ஸ்ட்ரோக்கால பாதிக்கப்பட்டவங்க இதுல இருந்து எந்த அளவுக்கு மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? அது நம்ம ஸ்ட்ரோக் வந்து எவ்வளவு தூரத்துக்கு பிரெயின்ல பாதிப்பு இருக்குன்றத பாப்போம். நம்ம அதை வந்து சின்ன பாதிப்பா இருந்துச்சுன்னா நரம்பு மூலமா கொடுக்குற மருந்து மூலமா கம்ப்ளீட்டா சரி பண்ணிருப்பாங்க. அடுத்து உள்ளது மெக்கானிக்கல் த்ராம்பெக்டம்னு சொல்லுவோம், ஆன்ஜியோ மூலமாக ரத்த அடைப்பை சரி பண்ணியிருப்போம். உங்களுக்கு வீக்னஸ் இருக்கும், பக்கவாதம் சரி பண்ணதுக்கு அப்புறமும் இனிஷியலா கொஞ்சம் கை காலில் தளர்ச்சிகள் இருக்கும். கண்டினியூஸா பிசியோதெரப்பி கொடுப்பதன் மூலம் அந்த கை கால் கூடிய பவர்களை அவங்க பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும், 90% தே கேன் ரீகெயின் இட். ஸோ இதன் மூலம் பிசியோதெரப்பி முக்கியமான பங்கு வைக்குது. அப்புறம் பிளட் தின்னர், அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரத்தம் உறையாம இருக்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அவங்களுக்கு 3 மாசம் வரைக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சான்ஸ் இருக்கு. ஓகே ஓகே சார். ஸோ பக்கவாதம் ஸ்ட்ரோக் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கூட டாக்டர் முத்துராஜன் சார் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஒரு இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, மிக நன்றி சார். தேங்க்யூ நன்றி. யா நன்றி. ஸோ மக்களே, இந்த இன்டர்வியூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஸ்ட்ரோக் பற்றின ஒரு முழு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதோட நானும் டாடா பாபா டேக் கேர் சொல்லிட்டு கிளம்புறேன். எல்லாருமே பாதுகாப்பாருங்க, சேஃபாக இருங்க, டேக் கேர் மக்களே.